இலங்கையின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மில்லியன் கணக்கான மக்கள் பாரிய ஆபத்தில் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை பல பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கம் வங்கிகளின் கடன் பெற்றுள்ள இலங்கையர்களுக்கு மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு மனித உரிமைகளை காக்க முன்வருமாறு இலங்கையின் கடன் வழங்குனர்களுக்கு அழைப்பு கொழும்பில் உள்ள பல வைத்தியசாலைகளுக்கு இலங்கை மின்சார சபை விடுத்துள்ள அறிவிப்பு ஓமான் ஆழ்கடத்தல் அதிகாரியின் கடவுசீட்டு முடக்கம் ஜனநாயக போராட்டங்களை ஒடுக்குவதற்கே அரசாங்கம் செயல்படுகிறது சஜித் தெரிவிப்பு வகு விரைவில் முப்படையினரும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அரசாங்கத்தை எச்சரிக்கும் சாணக்கியன் இனி விரிவான செய்திகள் இலங்கை பெற்ற கடன்களை மறுசிரமிப்பது தொடர்பில் கடன் வழங்குனர்கள் விரைவில் உரிய பதிலொன்றை வழங்காவிட்டால் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கை அபாயத்தை எதிர்நோக்கலாம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் கடன்களை மறுசிரமைக்க கடன் வழங்குனர்கள் இணங்குவது அவசியம் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இதனூடாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய சர்வதேச நாணய நிறுவனங்களின் ஆதரவை இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் பிரதான கடன் வழங்குனர்களான சீனா ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் விரைவில் கடன் மறுசீரமைப்புக்கு ஆதரவு வழங்குவதன் மூலமாக பொருளாதார நெருக்கடியினால் ஏற்படும் மனித உரிமை மீறல்களை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல பொருட்களுக்கான இறக்குமதி தடையை தளர்த்தும் வருத்தமானி வெளியிடப்பட்டுள்ளது நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த இறக்குமதி தடைக்கான தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டுள்ளவர்களுக்கான விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி மாதாந்த சம்பளம் பெறுபவர்கள் கடனை செலுத்துவது சிரமம் இருந்தால் இதுகுறித்து வங்கிகளை தொடர்பு கொண்டு கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள முடியும் என மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் ஜே வை பி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாடிக்கையாளர்கள் ஒருவர் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ளாவிட்டால் நிதி வாடிக்கையாளர்கள் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களிடமிருந்து எவ்வித பதிலும் கிடைக்காத நிலையில் இலங்கையின் பொருளாதார நிலைமை வேகமாக மோசமடைந்து மக்களின் அடிப்படை தேவைகளை மேலும் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்களை மேற்கோள் காட்டி மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு சர்வதேச கடன் வழங்குனர்கள் இலங்கையின் கடனை மறுசீரமைப்புக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுக்காக இறுதி அனுமதியை பெற முடியும் அத்துடன் பிற உலகளாவிய முகவர்களிடமிருந்தும் நிதியுதவி பெற முடியும் கடந்த ஏப்ரலில் சர்வதேச மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான கடன்களை செலுத்துவதை இலங்கை இடம் இந்த நிலையில் கடந்த செப்டம்பரில் சர்வதேச நாணய நிதியத்துடன் நான்கு வருட இரண்டு ஒன்பது மில்லியன் பிணை அடுப்புக்கான பணியாளர் மட்டத்திலான ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது அந்த பிணை அடுப்பின் முதல் தவணையானது அந்நிய செலாவணியின் பற்றாக்குறையை எளிதாக்குவதுடன் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உட்பட பிற நிதியுதவிக்கான அணுகளுக்கு வழிவகுக்கும் எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை முழுமைப்படுத்தும் வரையில் புதிய நிதியை பெற முடியாது சீனா ஜப்பான் மற்றும் இந்தியா உட்பட இலங்கையின் முக்கிய வெளிநாட்டு கடன் வழங்குனர்கள் பொருளாதார நெருக்கடியினால் ஏற்படும் பாதகமான மனித உரிமை தாக்கங்களை அவசரமாக தணிக்க வேண்டும் அத்துடன் மக்களின் பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியம் அதன் நடைமுறைகளை பயன்படுத்தி தேவையான நிதியை விரைவில் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரியுள்ளது சுகாதார அமைச்சு மற்றும் கொழும்பிலுள்ள பல வைத்தியசாலைகள் மின்சார கட்டணத்தை செலுத்தவில்லை என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த நிறுவனங்களிடமிருந்து சபைக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை நானூறு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சு கொழும்பு தேசிய வைத்தியசாலை கொழும்பு பல் வைத்தியசாலை கொழும்பு கொழும்புகான் வைத்தியசாலை காசல் வீதி மகளிர் வைத்தியசாலை பொரலை ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை தேசிய ரத்த மாற்று நிலையம் உள்ளிட்ட பல நிறுவனங்களிடமிருந்து இந்த தொகை சேகரிக்கப்பட வேண்டியுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அனைத்து சுகாதார நூறு மில்லியன் ரூபாய் மின்சார கட்டணத்தை பெறுவதாக இந்த ஆதாரங்கள் தெளிவுபடுத்துகின்றன இந்நிலுவையை தொகையை வழங்குமாறும் மின்சார சபை பல சந்தர்ப்பங்களில் இந்த நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஓமான் ஆட்கடத்தலுடன் தொடர்பிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்ட ஓமானுக்கான இலங்கை தூதரகத்தின் மூன்றாம் நிலை செயலாளரின் ராஜதந்திர வெளிநாட்டு கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சினால் அவரது வெளிநாட்டு கடவுசீட்டு முடக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது குறித்த அதிகாரி சாதாரண கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு நாட்டிற்கு வருகை தர முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளரும் ஊடக பேச்சாளருமான ஹாமினி செனரத் தெரிவித்துள்ளார் சிறுவர் துஸ்பிரயோகங்களை இல்லாதொழிப்பதற்கு பதிலாக ஜனநாயக போராட்டங்களை ஒடுக்குவதற்கும் அரசாங்கம் உறுதி தற்போது சிறுவர் துஸ்பிரயோகம் சிறுவர் சித்திரவதைகள் போன்றன அதிகரித்துள்ளதாகவும் இந்நிலைமையை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் குழந்தைகளின் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஜனநாயக போராட்டங்களை ஒடுக்குவதற்கே அரசாங்கம் செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சுமத்தினார் சிறுவர் உரிமைகள் பேரவையில் ஆண்டு நிறைவு விழா மற்றும் சிறுவர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் வெகு விரைவில் முப்படையினரும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இனி போராட்டத்தில் ஈடுபட்டால் ராணுவத்தை கொண்டு போராட்டத்தை அடக்குவேன் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சிவில் பிரஜைகள் தான் ராணுவத்திலும் பாதுகாப்பு தரப்பிலும் சேவையாற்றுகிறார்கள் என்பதை ஜனாதிபதி தெரிந்து கொள்ள வேண்டும் ராணுவத்தினரும் பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்டுள்ளார்கள் என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும் ராணுவத்தை கொண்டு போராட்டத்தை அடக்க வேண்டுமாயின் ஜனாதிபதி இந்தியா சீனா ஆகிய நாடுகளில் இருந்து ராணுவத்தை வரவழைக்க நேரிடும் எனவே இராணுவத்தினரும் பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்டுள்ளார்கள் வெகு விரைவில் முப்படையினரும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் ஆகவே போராட்டத்தை முடக்குவது குறித்து அவதானம் செலுத்துவதை பொருளாதார பாதிப்புக்கு தேர்வு காண அவதானம் செலுத்துமாறும் அதற்கு கட்சி என்ற ரீதியில் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளோம் எனவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டை ராணுவத்தையும் இல்லாதொழித்து சென்றுள்ளார் என ராணுவத்தினர் குறிப்பிடுகிறார்கள் கோட்டபாய ராஜபக்ச கால்வாய் சுத்தப்படுத்துவதற்கும் கட்டடம் அமைப்பதற்கும் வீதி நிர்மாணிப்புக்கும் ராணுவத்தை பயன்படுத்தினர் இதன் பிறகு விவசாயத்துறை தொடர்பில் படைப்பணியை ஸ்தாபித்து விவசாயத்தை முழுமையாக இல்லாதொழித்தார் நான் ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் செயற்படவில்லை என்று இன்று புரிந்து கொள்பவர்கள் ராணுவத்துக்கு சம்பளம் தொடர்பில் கருத்துரைக்கவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ராணுவத்தினரது சம்பள அதிகரிப்புக்காக இருபது மில்லியன் ரூபாய் மாத்திரம் ஒதுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக எமக்கு ஒன்றும் தெரியாது தெரிந்தவர்களினால் நாடு சீரழிந்துள்ளது இருப்பதையும் சீரழிக்க வந்துள்ளார்கள் எனவே இராணுவத்தினரை விற்று பிழைத்து அரசியல் செய்யும் தரப்பினர் ராணுவத்தினரது சம்பளத்தை பற்றியும் கருத்துரைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஏற்றிய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்